ஜப்பான் நாட்டில் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான ஒரு பொம்மைக்குள் ஒரு சிறுமியின் ஆவி புகுந்திருக்கிறது என பரவலாக பேசப்படுகிறது. யார் அந்த சிறுமி? அந்த பொம்மைக்கும் இந்த சிறுமிக்கும் என்ன சம்பந்தம்? 1918 ஆண்டு ஜப்பானைச் சேர்ந்த எழுச்சி சுசுகி 18 வயது இளைஞன் வெளியூருக்கு செஞ்சு திரும்பும் போது தனது 3 வயது தங்கை ஓகிகிவிற்கு விளையாடுவதற்கு ஒரு பொம்மையை வாங்கி வந்துள்ளான். அந்த பொம்மையை தனது தங்கை ஓகிகிவிற்கு பரிசளித்த போதுதான் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். பாப் கட்டிங், பாரம்பரிய ஜப்பானிய உடை, வித்தியாசமான ஜப்பானிய முகத்தொச்சுடன் கூடிய அந்த பொம்மை அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. அஞ்சு முதல் அவள் எங்கு செஞ்சாலும் இந்த பொம்மையுடனே செல்ல ஆரம்பித்தாள் ஓகிகு. இந்த பொம்மையை தன் குழி போலவே பார்த்தாள் ஓகிகு. தான் உணவு சாப்பிடும் போது, குளிக்கும் போது என எல்லா நேரங்களிலும் அந்த பொம்மை அவளுடனே இருந்தது. இந்நிலையில் ஒரு நாள் அவளுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் உடல்நிலை மோசமாக்கி ஓகிகு இந்த உலகத்தை விட்டே மறைந்து விட்டாள். இந்நிலையில் அவரது பெற்றோர் மற்றும் அவரது அண்ணன் சுசுகி ஓகிக்கு பயன்படுத்திய பொம்மை அவரது நினைவாக குடும்பத்தினர் ஒரு இடத்தில் வைத்து அந்த பொம்மைக்கு ஓகிகி என பெயரிட்டனர். மேலும் அந்த பொம்மையை இறந்து போன ஓகிகுவாக நினைத்து வழிபட துவங்கினர். இப்படி அவர்கள் தினமும் வழிபாடு நடத்தி வந்த சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் அந்த பொம்மையின் தலைமுடி வளர்வதை அவர்கள் உணர்ந்தனர். பாப் கட்டிங்குடன் இருந்த அந்த பொம்மையின் தலைமுடி பொம்மையின் முட்டி வரை வளர்ந்திருந்ததை உணர்ந்தனர். இதையடுத்து சுசுகி மற்றும் குடும்பத்தினர் அந்த பொம்மைக்குள் ஓகிகி வாழ்ந்து வருவதாக கருதினர். ஓகிகுவின் ஆவி அந்த பொம்மைக்குள் புகுந்து நம்முடனே வாழ்ந்து வந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தனர். ஒரு கட்டத்தில் இந்த தகவல் வெளியே கசிய இவர்கள் சொல்வது உண்மைதானா என சந்தேகம் பலருக்கும் வந்தது. இதையடுத்து அவர்கள் அந்த பொம்மையின் முடியை வெட்டி ஆய்விற்கு கொண்டு சென்ற போது இது ஒரு மனிதரின் முடி என்று பொம்மையின் முடி அல்ல என்பது தெரிய வந்தது. இது எப்படி சாத்தியம்? பொம்மைக்கு எப்படி மனித முடி வளரும் என பல மர்மங்கள் இன்றும் தீர்க்க முடியாமல் உள்ளது. இதன் பின்னால் உள்ள அறிவியலை கண்டுபிடிக்க பலர் முயற்சி செய்தும் முடியாமலே போனதுதான் மிச்சம். இன்றும் அந்த பொம்மைக்கு முடி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது அவ்வப்போது வெட்டப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது.